மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் மாசி மாத ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலும் ஒவ்வொரு ராசியினருக்கும் இந்த மாசி மாதத்தில் அவங்களோட தொழில், வருமானம், கல்வி, குடும்ப வாழ்க்கை, திருமண யோகம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூரியன் பெயர்ச்சியை வைத்து தமிழ் மாத ராசி பலன்கள் கணிக்கப்படுகிறது. மாத கிரகங்களின் பெயர்ச்சியும் சில நன்மைகளை தரும். மாசி 1 தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆரம்பமாகிறது. மகாவிஷ்ணு ஆலயங்களுக்கு சென்று வணங்கலாம். உங்களின் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும். மாசி மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரையில் உள்ள ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் நடைபெறும், கல்யாணம் கைகூடி வருமா என்பதை பார்க்கலாம். மாசி மாதம் சூரியன் கும்பம் ராசியில் சஞ்சரிக்கும் மாதம். இந்த மாதத்தில் சுக்கிரன் மீனத்தில் உச்சமடைந்துள்ளார். சனி மகரத்திலும் மிதுனத்தில் ராகு, செவ்வாய் கேது, குரு தனுசு ராசியிலும் சஞ்சரிக்கிறார். கும்பம் ராசியில் புதன் சஞ்சரிக்கிறார். கிரகங்களின் ராசி மாற்றம் இந்த மாதம் உள்ளது. கும்பம் ராசியில் உள்ள புதன் 4 தேதி வக்கரமடைகிறார். சுக்கிரன் 16 தேதி மேஷ ராசிக்கு மாறுகிறார். மாசி 27 தேதி புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் ராசி மாற்றத்தின்படி மேஷம் முதல் மீனம் வரையிலான ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் தரும் என்று பார்க்கலாம். கன்னிராசி நேயர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு 4 வீட்டில் குரு, கேது, செவ்வாய் சஞ்சரிக்கின்றனர். 5 வீட்டில் சனி, 6 வீட்டில் சூரியன் புதன், 7 வீட்டில் சுக்கிரன் உச்சமடைந்துள்ளார். 10 வீடான தொழில் ஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறார். 4 கேது செவ்வாய் கூட்டணி சாதகமாக இல்லை. எதையும் முடிவு எடுக்கும் முன் கவனம் தேவை. ஆலோசனை செய்து முடிவு எடுங்க. குடும்பங்களில் சில குழப்பங்கள் ஏற்படும். பிஸ்னஸில் கவனம் தேவை. வார்த்தைகளை யோசித்து பேசுங்க. அவசரப்பட்டு பேசிவிட்டு அவதிப்பட நேரிடும். வெளியூரில் இருந்து வரும் தகவல் நன்மையை கொடுக்கும். தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் குரு பார்வையிடுவதால் செய்யும் தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கும். 6 வீட்டில் ராசி அதிபதி மறைந்திருப்பதால் பங்கு சந்தை முதலீடுகளில் கவனம் தேவை. நீண்ட தூரத்திலிருந்து வரக்கூடிய தகவலால் நன்மை வரும். உழைப்புக்கு வெற்றி கிடைக்கும். கஷ்டத்திற்கு விடுவு காலம் வந்துவிட்டது. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலால் லாபம் உண்டு. மாத பிற்பகுதியில் பணத்தை பத்திரப்படுத்துங்கள். விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக வைத்து கொள்ளுங்கள். செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். இந்த மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு குறைகள் நீங்கி நன்மைகள் நடைபெறும். புதன்கிழமை பெருமாளை துளசி மாலை அணிவித்து வணங்குங்கள். நன்மை நடக்கும். இனிமையான பேச்சால் அனைவரையும் கவர்வீர்கள். உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 6 இருப்பதால் மாத பிற்பகுதியில் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். இருப்பினும் மாத பிற்பகுதியில் பேச்சால் அனைவரையும் வசீகரிப்பீர்கள். எதிர்பாராத திடீர் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும். குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும். பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சகோதர சகோதரிகளால் ஆதாயம் உண்டு. தாய் உடல்நிலையில் இருந்த பிரச்சனைகள் குறையும். விலகி சென்ற உறவுகள் விரும்பி வரும். உங்கள் முயற்சிகளில் சிறிய தடைகள் வந்து நீங்கும். இதுவரை இருந்து உங்களை பாடாய்படுத்திய அர்த்தாஷ்டம சனி தற்போது விலகி இருப்பது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். தற்போது அர்த்தாஷ்டம குரு கேது இருப்பது நன்மை இல்லை என்றாலும் அர்த்தாஷ்டம சனி விலகியதன் பலனாக நன்மைகளே நடக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். தடைகள் சிறிது சிறிதாக விலகும். இருப்பினும் குழந்தைகள் உடல் நலனில் கவனம் தேவை. குழந்தைகளை கண்காணிப்பில் வைத்து வழிநடத்தி செல்வது நல்லது. பூர்வீக சொத்து விஷயங்கள் முதலில் பிரச்சனைகளை தந்தாலும் பிறகு சாதகமாக முடியும். கணவன் மனைவிக்குள் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். மனைவி வழியில் ஆதாயம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகளால் லாபம் உண்டு.
மாணவர்கள் கல்வியில் மேன்மை பெறுவார்கள். வீடு வாகன யோகம் அமையும். சொத்து விஷயங்களில் பிரச்சனைகள் வந்து நீங்கும். தந்தையால் அனுகூல பலன் உண்டு. வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள் கைகூடும். அதிர்ஷ்ட தேவதையின் அருள் இருப்பதால் அனைத்தையும் எளிதில் கடந்து வெற்றி பெற இயலும். முயற்சியில் வெற்றி கிடைக்கும். சமூகத்தில் மதிப்பு உயரும். உறவினரிடம் சமூக நிலை ஏற்படும். புதிய உறவினரால் உதவி கிடைக்கும். பொருளாதார வளம் அதிகரிக்கும். அக்கம் பக்கத்தினரின் சதி உங்களிடம் எடுபடாது. அவர்கள் சரணடையும் நிலை ஏற்படும். குடும்பத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகள் திட்டமிட்டபடி நடந்தேறும். பிப்ரவரி 29க்கு பிறகு ஆடம்பர வசதிகள் பெருகும். மனதில் சந்தோஷம் நிலைக்கும். பெண்கள் ஆதரவுடன் செயல்படுவர். பிப்ரவரி 22 முதல் மார்ச் 11 வரை கணவன் மனைவி இடையே இணக்கமான சூழ்நிலை இருக்காது. சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகவும் சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லும் நிலை உருவாகலாம். பெண்களுக்கு தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். பணிபுரியும் பெண்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறும். வேலையின்றி இருக்கும் படித்தவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புண்டு. அக்கம் பக்கத்தினருடன் மனக்கசப்பு வரலாம். சற்று ஒதுங்கி இருக்கவும். பிப்ரவரி 29க்கு பிறகு பெரியோர் ஆதரவு கிடைக்கும். சகோதரிகள் ஆதரவுடன் இருப்பர். ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. செவ்வாயால் வயிறு பிரச்சனை வரலாம். பயணத்தின் போது கவனம் தேவை. தொழிலதிபர்கள் பிப்ரவரி 29க்கு பிறகு அனுகூலமான காலகட்டமாக இருக்கும். பெண்களை பங்குதாரராக கொண்ட நிறுவனம் முன்னேற்றம் பெறும். பங்கு வர்த்தகம் மூலம் ஆதாயம் அதிகரிக்கும். வியாபாரிகள் பிப்ரவரி 29க்கு பிறகு நல்ல வளர்ச்சி காண்பர். எதிரிகளால் ஏற்பட்ட முட்டுக்கட்டை விலகும். சேமிக்கும் விதத்தில் பொருளாதார வளம் பெருகும். தரகு கமிஷன் தொழில் ரீதியாக வெளியூர் பயணம் சென்றவர்கள் மார்ச் 11க்கு பிறகு வீடு திரும்புவர். தனியார் துறையில் பணிபுரிபவர்களுக்கு மார்ச் 11க்கு பிறகு புதன் சாதகமாக இருப்பதால் கூடுதல் நன்மை கிடைக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவு இருக்கும். வேலை விஷயமாக குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேருவர். ஐடி துறையினருக்கு பிப்ரவரி 29க்கு பிறகு சக பெண் ஊழியர்கள் ஆதரவுடன் செயல்படுவர். முக்கிய கோரிக்கைகளை அப்போது வைக்கலாம். ஆசிரியர்களுக்கு வழக்கமாக கிடைக்க வேண்டிய சம்பள உயர்வு, பதவி உயர்வுக்கு தடை இருக்காது. மருத்துவர்களுக்கு சிறப்பான நன்மை காத்திருக்கிறது. பணியிடத்தில் திறமை பளிச்சிடும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். வக்கீல்களுக்கு மார்ச் 11க்கு பிறகு பண விரயம், இடமாற்ற பீதி மறையும். வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். கலைஞர்கள் பிப்ரவரி 29க்கு பிறகு உன்னத நிலைக்கு உயர்த்தப்படுவர். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். விருது பாராட்டு கிடைக்க வாய்ப்புண்டு. விவசாயிகள் உழைப்புக்கு ஏற்ற வருமானம் காண்பர். நெல், கேழ்வரகு, பாசிப்பயிறு மூலம் மகசூல் அதிகரிக்கும். மார்ச் 11க்கு பிறகு கால்நடை வளர்ப்பில் போதிய வருமானம் கிடைக்கும். தொழிலதிபர்கள் ராகுவால் பொருள் இழப்பு வரலாம். கேதுவால் தீயோர் சேர்க்கையும் ஏற்படலாம். எனவே யாரிடமும் பார்த்து எச்சரிக்கையுடன் பழகவும். வியாபாரிகளுக்கு பெண்கள் வகையில் இருந்த பிரச்சனைகள் பிப்ரவரி 29க்கு பிறகு மறையும். அதன்பின் அதே பெண்கள் தவறை உணர்ந்து உங்களுக்கு உதவிகரமாக இருப்பர். தனியார் துறை பணியாளர்களுக்கு பிப்ரவரி 22 முதல் மார்ச் 11 வரை வேலையில் பொறுமையும் நிதானமும் தேவை. முக்கிய பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் செய்யவும். ஆசிரியர்கள் வீண் செலவை தவிர்த்து சிக்கனமாக இருப்பது நல்லது. அரசு பணியாளர்கள் அதிகாரிகளிடம் அனுசரித்து போவது நல்லது. விடாமுயற்சி எடுத்தால் கோரிக்கைகள் நிறைவேறும். போலீஸ், இராணுவத்தில் பணிபுரிபவர்கள் வேலை பழுவால் உடல்நலக்குறைவுக்கு ஆளாகலாம். அரசியல்வாதிகள் கடின உழைப்பை சிந்த வேண்டியிருக்கும். சிலர் தரம் தாழ்ந்த பெண்ணின் சேர்க்கையால் பண இழப்பை சந்திக்கலாம். விவசாயிகளுக்கு சொத்து வாங்கும் எண்ணம் தள்ளி போகும். வழக்கு விவகாரங்களில் முடிவு சுமாராக இருக்கும். பள்ளி கல்லூரி மாணவர்கள்
பிப்ரவரி 22 முதல் மார்ச் 11 வரை மெத்தனமாக இருக்க வேண்டாம். அக்கறையுடன் படித்தால் பலம் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும். எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியெடுப்பீர்கள். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவியாக இருப்பர். கணவன் மனைவி இருவரும் ஒருவரையொருவர் அனுசரித்து செல்லுங்கள். திருமணம், வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உறவினர்கள் வகையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட சாத்தியமுள்ளதால் பொறுமையுடன் இருப்பது மிகவும் அவசியம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டு. சிலருக்கு எதிரிகளால் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் ஏற்படக்கூடும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். சிலருக்கு வெளியூர், வெளி மாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு கிடைக்கும். குடும்ப பெரியவர்களின் அறிவுரையின்படி நடந்து கொண்டு அவர்களின் ஆதரவை பெறுவீர்கள். பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கும். பணிகளில் அவர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். மேலதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். புதிய முயற்சிகள் வெற்றி தரும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த மாதம் ஈடுபடலாம். கலைத்துறையைச் சேர்ந்த அன்பர்களுக்கு புது புது வாய்ப்புகள் கதவை தட்டும். பெரிய நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் கையெழுத்தாகும். படைப்புகள் பெரும் வரவேற்பு பெறும். பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு கௌரவிக்கப்படுவீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்று ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் பாராட்டுகள் கிடைக்கும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். தோழியர்கள் வட்டாரத்தில் உங்கள் செயல்பாடுகள் பாராட்டப்படும். பணிக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. இந்த மாசி மாதத்தில் கன்னிராசி நேயர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: ஞாயிற்றுக்கிழமையில் சூரியனுக்கு செம்பருத்தி மாலை அணிவித்து அர்ச்சனை செய்வதும், ஆதித்ய கிருதயம் பாராயணம் செய்வதும் நன்மை தரும். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நன்மையை அளிக்கும். வியாழனன்று தட்சிணாமூர்த்தி வழிபாடும், செவ்வாயன்று முருகன் கோயில் தரிசனமும், தேய்பிறை அஷ்டமியில் பைரவருக்கு நெய்தீபமும் ஏற்றி வழிபடுங்கள். திருவாலங்காடு வடராண்யேஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபடுவது நன்மை தரும். உங்களுக்கான இந்த மாசி மாத அதிர்ஷ்டமான நாட்கள் பிப்ரவரி 23, 24, 25, மார்ச் 4, 5, 6, 7, 8. சந்திராஷ்டம நாட்கள் பிப்ரவரி 28, 29 மற்றும் மார்ச் 1.